ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெரினா சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி முந்திரி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு தக்காளி எடுத்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளியோ மூணு தக்காளி எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும் நாட்டு தக்காளியில். பெங்களூர் தக்காளி நான் எடுத்திருக்கிறதுனால பெரிய சைஸ் தக்காளியாக நாலு தக்காளி எடுத்திருக்கேன். பெங்களூர் தக்காளியில் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். முந்திரி வந்து நான் ஒரு 15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா தக்காளியும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து முங்குற அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும். இப்போ முந்திரி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி முந்திரி நல்லா வேகணும். ஒரு தக்காளி எடுத்து பாருங்கள், நல்லா தக்காளியில் உள்ள ஸ்கின் வந்து நல்லா ரிமூவ் ஆகிடுச்சான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ரிமூவ் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த தக்காளியில் உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி முந்திரியும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையே, இதை திருப்பி நம்ம குழம்புக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். உரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பன்னீரை வந்து கட் பண்ணிடலாம். நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீரை டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பட்டரை இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், இப்போ எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் டோஸ்ட் பண்ணுறோன்னா பன்னீரை வந்து குழம்புல போடுறப்ப உங்களுக்கு உடையாமல் முழுசாக கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் பட்டரை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து மிளகாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர்லேயே லைட்டாக கிண்டி விடுங்க. நல்லா கிண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளியை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி உள்ளே சேர்த்துக்கோங்க. பட்டகிராம் பொடி 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ தக்காளி முந்திரி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து மிக்சி ஜாரில் அலசிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கோங்க. தேன் இல்லைன்னா பரவாயில்லை, 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மசாலாவில் உள்ள அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பன்னீர் சேர்க்கணும். நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன்.
நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கஸ்தூரி மெத்தி 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மெத்தி இல்லனா பரவாயில்லை, மல்லித்தலை இருந்தா மல்லித்தலையை உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கையில வந்து கஸ்தூரி மெத்திய கசக்கிட்டு இப்ப உள்ள சேர்த்துக்கோங்க. ஆனால் கஸ்தூரி மெத்தி சேர்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப் எடுத்திருக்கேன், அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் வந்து 400 ml பால் எடுத்துக்கோங்க. அடுப்பில் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா காய்ச்சி 200 ml ஆகிற வரைக்கும் நல்லா வத்த விடுங்க. நல்லா பால் ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாலும் சூடாக இருந்து குழம்பும் சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றின பால் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். அதனால் எப்போவுமே பாலை வந்து முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும். கிண்டுறப்பே தெரியுது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இது வந்து சப்பாத்தி, நான், புலாவ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெலாம் ஒரு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு பாருங்கள். மேலே கார்னிஷ்க்கு வந்து கஸ்தூரி மெத்தி உள்ளே சேர்க்குறேன். கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சா மெரினா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.